நடத்தி முடித்தால் பெண் வீட்டாரே மகளுக்கு வீடுவளவு தோட்டந்திரவு முதலியவற்றை கொடுப்பதோடு மாப்பிள்ளையை சீதன வீட்டிலே வைத்துக் கொண்டு 6 மாதம் சாப்பாடு கொடுக்கின்ற வழக்கமும் உண்டு. தமிழ்நாட்டில் திருமணம் முடிந்ததும் மணமகள் மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்ல முறை உண்டு. சில சந்தர்ப்பங்களில் வீட்டோடு மாப்பிள்ளையாக பெண் வீட்டில் இருப்பதும் தமிழ்நாட்டிலே நடைமுறையில் உள்ளது. தாய்மாமனை கட்டுவதும் தாய்மாமன் மகனை கட்டுவதும் இங்கே தமிழ்நாட்டிலே மரபாக இருக்கின்றது. எமது நாட்டிலே அத்தானை மாமன் மகனை கட்டுவது மரபாக உள்ளது, நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் முதற் பிரசவத்தை பெண் வீட்டாரே தமது செலவில் பார்த்தலும் சீதன காணியை முதன் முதல் விதைத்து அறுவடை செய்து கொடுத்தலும் இங்குள்ள தனிப்பட்ட பண்பாட்டு பாரம்பரியமாகும். இது முக்குவ பழமைகளிலே மிகவும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இப்பாரம்பரியம் இங்கு வாழ்கின்ற முஸ்லிம் சகோதரரிடம் உள்ளது. மருமகள் கற்பிணியாக இருக்கும் போது மாமியார் வீட்டார் மச்சாள்மார் கற்பிணிக்கு கொழுக்கட்டை கொண்டு போதல் மரபு வழி பாரம்பரியமும், ஆண் குழந்தை பிறக்கும் போது வீட்டுக்கு மேலாலே உலக்க எறிதலும், பெண் குழந்தை பிறக்கும் போது வீக்குத்தடி எறிதலும் பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. கண்ணூரு நாவூரு காத்தனம் பார்க்கும் மரபுவழி பாரம்பரியம் என்றும் நமது தாய்மாரிடம் உண்டு. குழந்தைகளை மாலை நேரத்திலே வெளியிலே கொண்டு செல்ல மாட்டார்கள். பட்சிகள் எச்சம்படலாம் என்றும் பேசிசாசுகளின் பார்வை ஏற்படலாம் என்பதற்காகவும் கரித்துண்டு ஒன்றை கொண்டு செல்வார்கள். குதிரைலாடம் போன்ற இரும்பை நெருப்பிலே காய்ச்சி நீரை அதிலே தோய்க்கும் போது எழுகின்ற நீர் குழந்தையின் முகத்திலே சீறி அடிக்கும் போது ஏற்படும் உணர்வு ஒளியினால் அந்த கண்ணூர் மாறும் என்று நம்புகின்றனர். இதற்காக இரும்பினை அடுப்புக்குள் போடும் போது கண் சிரட்டை செங்கல் துண்டு மண் அல்லது முச்சந்தி மண் முக்கூரை வைக்கோல் காய்ந்த மிளகாய் உப்புக்கள் போன்றவற்றை சேர்த்து போடுவர். கண்ணூர் நாவூர் ஏற்படாமல் இருப்பதற்காக குழந்தையினுடைய முகத்திலே சிறிய கரத்த பொட்டு ஒன்றை வைப்பார்கள். அதற்கும் மிஞ்சி கண்ணூர் ஏற்பட்டு விட்டால் திருநூறு ஓதி கொடுத்தல் தண்ணி ஓதி கொடுத்தல் என்பன நடைமுறையிலே உள்ளன. இனி தனித்துவமான பாரம்பரிய கலை இலக்கிய சிறப்புகளை நோக்கலாம். அதிகளவு பாரம்பரிய கலை இலக்கியங்களை நாம் கொண்டுள்ளோம். கிராமிய கலைகள் மூலம் மக்களது உண்மையான உழைப்பாங்கினையும் நடைமுறை பண்புகளையும் அறியக்கூடியதாக உள்ளது. இக்கிராமிய கலைகள் எவ்வாறு மக்களது வாழ்க்கையுடன் பிணைக்கப்படுகின்றன என்பதையும் இயற்கையோடு ஒட்டி வாழும் உள்ளத்தையும் பண்பினையுடைய மக்கள் உணர்ச்சியை எவ்வாறு இவை பிரதிபலிக்கின்றன என்பதையும் கண்டுகொள்ளலாம். பாரம்பரிய கலைகளிலே மிகவும் சிறப்பாக கூத்து, பரமேள கூத்து, மகடி கூத்து, வசந்தன் கூத்து, குறவை, கும்மி, கரகம், காவடி, கும்பு முறிப்பு ஆகியவற்றை குறிப்பிடலாம். பண்பாட்டு பாரம்பரியத்தின் சிறப்பு இயல்புகளில் சிறப்பிடம் பெறும் கலைகளிலே கூத்து பற்றி முதற்கண் நாங்கள் நோக்கலாம். இருவகை கூத்தின் இலக்கண மருந்து என தொல்காப்பியர் குறிப்பிடும் போது கூத்துக்கள் பற்றிய ஆடல் வகைக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் உரையாசிரியரும் இருவையான அகக்கூத்தன்று எழுதியுள்ளனர். உரையாசிரியர் மேலும் வசைக்கூத்து, புகழ்கூத்து, வேத்தியல், பொதுவியல், வரிக்கூத்து, வரசாந்தி கூத்து, சாந்தி கூத்து, வினோத கூத்து, ஆரியம் தமிழ், இயல்பு கூத்து, தேசிக்கூத்து, அகக்கூத்து, புறக்கூத்து என்று 14 வகையான கூத்துக்களை பற்றி அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றிலே ஆரியன் தமிழ் என்னும் இருவகை கூத்துத்தான் என்று எஞ்சியுள்ளன. இவைதான் என்று வடமோடி தென்மோடி என்று அழைக்கப்படுவது. மோடி என்பது பகுப்பு, வகை, பாணி என்ற பொருளிலே வரும். பாணியின் போது ஸ்டைல் என்று நாங்கள் அதை கூறலாம். யாழ்ப்பாணத்திலே வடமோடியை கர்நாடகம் என்றும் தென்மோடியை நாடகம் எனவும் அழைப்பர். மன்னாரிலே வடவாங்கு, தென்பாங்கு என கூறப்படுகின்றது. கிராமப்புற மக்களின் கலையாகிய கூத்து பார்ப்போர்க்கும் கேட்போர்க்கும் இன்பமூட்டம் வல்லதாக உள்ளது. விலாசம் என்கின்ற இன்னொரு வகையான கூத்தும் வழங்குகின்றது. இக்கூத்து வடமோடி தென்மோடி இரண்டும் கலந்த நாடக பாங்கிலே டிராமா ஸ்டைலே இக்கூத்துகள் நடைபெறுகின்றன. சமய சடங்குகளின் அடியாக தோன்றிய கூத்து பூர்வீக சமூக அமைப்பு மாறும் போது பொழுதுபோக்குக்குரிய கலையாக மாறியது. துணங்கை கூத்து, குறவை கூத்து, வேலநாடல், வெறியாட்டு வளர்ச்சியாகவே இந்த கூத்துக்களை பரிணமித்தது. கூத்து மக்கள் கலையாகும். இயற்கையோடு ஒட்டி வாழும் உள்ளத்தினையும் பண்பினையும் உடைய கிராமிய மக்களின் உணர்ச்சியை இவை பிரதிபலிக்கின்றன. கிராமங்கள் தோறும் பழகி ஆடப்பட்டு வரும் வடமோடி தென்மோடி கூத்துக்கள் விவசாயிகளினதும் தொழிலாளர்களதும் ஓய்வு நேரங்களிலே வளர்க்கப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றன. கூத்துக்கள் அரங்கேறும் சந்தர்ப்பங்களில் பல திருமணங்களும் நடைபெறுகின்றன.
திறமையாக கூத்தாடும் காளையரை கண்ணீர் கண்டு காதல் கொண்டு பின்னர் அது திருமணத்திலே போய் முடியும். கூத்தர்கள் தமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு ஏற்ப ஆடல், பாடல், நடிப்பு என்னும் முக்கிய அம்சங்களிலே முழு திறமையும் காட்டினால் அந்த பாத்திரத்தின் பெயராலேயே அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். எடுத்துக்காட்டாக தருமர் வையாபுரி, அர்ஜுனன் சீனி, வால்மீகி கந்தன் என்பவரை குறிப்பிடலாம். கூத்திலே முக்கிய பங்கை வகுப்பவர் அண்ணாவியார். அண்ணாவியார் சல்லரி என்னும் வாத்திய கருவி மூலம் கூத்தை பழக்குவார். அண்ணாவியார் பல கூத்துக்களை ஆடியவராகவும் கூத்துக்களை ஏற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவராகவும் இருப்பார். நன்கு பாடக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்க வேண்டும். கூத்து ஆடுவதற்கு விருப்பமுள்ள எல்லோரையும் ஒன்று சேர்த்து சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டம் என்பது ஓலைச்சட்டம். பனை ஓலைகளில் தான் அந்த காலத்தில் எழுதியிருப்பார்கள். பனை ஓலை சட்டம் கொடுக்கப்படுகின்றது. பெண் பாத்திரத்துக்கு நல்ல குரல் வளம் உள்ளவர்களை அங்கே தேர்ந்தெடுக்கின்றார்கள். தொடக்க காலத்திலே ஆண்களை பெண்களாகவும் கூத்திலே ஆடியிருக்கின்றார்கள். இனி வடமோடி தென்மோடி இருவகை கூத்திலே முடம்பர்கின்ற ஆட்டம், பாட்டு, தாளம், உடை, ஒப்பனை ஆகியவற்றை பார்க்கலாம். வடமோடி ஆட்டம் இலகுவானது. அதே நேரம் தென்மோடி ஆட்டம் கடினமும் நுணுக்கமும் உள்ளது. வடமோடியில் வரவு பாடல்களை நடிகர்கள் தாமே பாடிக்கொண்டு கலரில் வடிந்தது. தென்மோடியிலே சபையோர் வரவு பாடலை பாடுவர். இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. தென்மோடி ஆட்டம் மிகவும் கஷ்டமானதால் கூத்தர்கள் நன்றாக களைத்து விடுவர். அதன் காரணமாகத்தான் சபையோர் வரவு பாடலை பாடுவர் என்று. மற்றது தென்மோடி தமிழ்நாட்டுக்குரிய கூத்தாகும். தமிழ் மக்கள் தம்மை தாமே புகழ்வதை விரும்புவதில்லை. அதன் காரணமாகத்தான் சபையோரால் அது பாடப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. தருப்பாடுவதிலே வடமோடிக்கு இல்லை. தென்மோடியில் தருப்பாடிய பின்பே பாடலை பாடுவர். தாளக்கட்டுகளும் இருவகை கூத்துக்கும் வேறு வேறாக அமைகின்றன. இனி பாத்திரங்களுக்கு ஏற்ப தாளமும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக எட்டடி தாளம், நாலடி, வீஷாணம், குத்திமிதித்தல், துள்ளிமிதித்தல் என்பவற்றை குறிப்பிடலாம். நண்பர், இரண்டு நிமிடத்தில் முடிக்க வேண்டும். இன்னும் இரு நிமிடங்கள். அடுத்ததாக நாங்கள் கொம்பு முறுப்பு விளையாட்டு என்று ஒரு பிரதானமான கலை இருக்கின்றது. அதை பற்றிய விவரமாக கூறுவதாக இருந்தால் நேரம் மிகவும் சென்றுவிடும். அதையும் உள்ள வசந்தன், உங்களுக்கு தெரியும் வசந்தன் கூத்து என்று, மிகவும் எங்களுடைய கூத்து போன்று வசந்தன் கவிதை ரெண்டு சதாசுவையர் அதிலே ஆறு வகையா 64 வகையான வசந்தன்களை சொல்கின்றால், எங்களுடைய மக்களால் அந்த காலத்தில் விதைக்கப்பட்ட நெல்லினங்கள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அந்த வசந்தன் பாடங்களிலே அங்கே எடுத்து காட்டப்படுகின்ற. அதே போன்று எங்களுடைய பாரம்பரிய வேலைகளான பரமேளை கூத்து, மகிடி கூத்து, குறவை கூத்து. குறவை கூத்து உங்களுக்கு தெரியும், சங்க காலத்திலே நற்றினை வாங்கமை பழுதிய நரவுண்டு வேண்டை முன்றலை குறவையின் கண்டே என்று நற்றினையிலே வருகின்றது. அங்கே தங்கலிக்கங்களிலே காணப்படுகின்ற இந்த குறவை கூத்து தான் பின்னர் எங்களுடைய மக்களிடையே உங்களுக்கு தெரியும் பொதுவான நிகழ்ச்சிகளிலே பெண்கள் அந்த குறவைகளை எழுப்புகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய மக்களுடைய பாரம்பரிய சடங்கு முறைகளிலே எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை பிறப்பு தொடக்கம் இறப்பு வரை அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அங்கே பிரதிபலிக்கின்றன. மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை இந்த விடயங்களிலே இருந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரிய ஒரு விடயத்தை 20 நிமிடங்களுக்குள் கூறுவதாக இருந்தால் அது முடியாத காரியம். எனவே இது 3 மாநிலங்களை அடக்கிய ஒரு பெரிய விடயமாக இருக்கின்றது. எனவே நான் என்னுடைய கட்டுரையை மிக சுருக்கமாக உங்களுக்கு இப்பொழுது தந்திருக்கின்றேன். இவற்றுக்கான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் எங்களுடைய கட்டுரை பூரணமாக இங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முழுவதும் அடங்கியிருக்கின்றன. அவற்றிலே இருந்து நீங்கள் ஒவ்வொரு சடங்கு முறைகளையும் என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை அவை எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நன்றிக்கு நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.